வணக்கம். உங்கள் அனைவர் சார்பாகவும் ஐயா அவர்களை இந்த புரோகிராமுக்கு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம இன்னைக்கு வந்து நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே என்ன போட்டிருந்தோம்னா, பிரச்சனை எது, என்ன தீர்வுங்கிற மாதிரி ஒரு குவஸ்டினை போட்டிருந்தோம். சிந்திச்சிருந்தாலும் சரி, அல்லது இப்பவே நீங்க அதுக்கு நீங்களே சிந்திச்சு பதில் சொன்னாலும் சரி. இப்ப இதுல வந்து இன்னைக்கு இப்ப நான் வந்து கேள்வியாளர், நான் பதில் சொல்றது நீங்க. அதனால இப்ப முதல்ல வந்து யாரு இதுக்கு உங்களுடைய கருத்தை சொல்றீங்க, எது பிரச்சனை, எது என்ன தீர்வு, முதல்ல பிரச்சனைன்னா என்னங்கிறத முதல்ல சொல்லுங்க, அப்புறம் அதுக்கு நீங்க என்ன தீர்வு நீங்க சொல்றீங்கிறதையும் சொல்லுங்க. கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னா போதும், ஏன்னா நிறைய பேருக்கு அதை வாய்ப்பு கொடுத்தான்னு சொன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், எல்லாரும் என்ன ஐடியாவோட இருக்கிறாங்கங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் கடைசியா கன்க்ளூசிவா நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. நீங்க கேட்டீங்க எது பிரச்சனை, பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மனசே ஒரு பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. மனசே நம்மள பிரச்சனையாக்குது. அதான் அதான் எல்லாத்துக்கும் காரணம், பிரச்சனை காரணமே மனசுதான். அப்படி ரொம்ப நாளா அந்த மனசை எப்படி சரி பண்ணணும், சரி பண்ணா அந்த பிரச்சனை சரியாயிரும். பிரச்சனை ஆக்சுவலி எதா இருந்தா கூட நான் மனசுதான் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. ஐயா புரிதல் படி மனச கண்டுக்காம விட்டா நம்ம பிரச்சனை எதுவும் தெரிஞ்சிடும், அத செயல்முறைப்படி சரி பண்ண முடியுங்கிறது என்னோட புரிதல் ஐயா. கரெக்டுங்களா ஐயா? செயல்முறைனா என்னது, மனசுன்னா என்னது? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா மனசுதான் அதை புடிச்சுக்கிட்டு பிரச்சனை மேலும் மேலும் பிரச்சனையாக்கி விடுது. அதான் மனசுதான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளா. அதனால செயலை கவனிக்காம விட்டுட்டேன். இப்ப ஏதோ ஒரு நான் யாராவது கோவப்படுத்திட்டாங்கன்னா மனசு ஏன் கோவப்பட்டது, மனசு ஏன் வருத்தப்படுது, மனசு ஏன் அந்த இதே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, மனசுதான் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவல் பிரச்சனை வந்து என்னன்னா நம்மள சரி பண்றதுதான் பிரச்சனை, செயலை வந்து சரி பண்ணணும். இப்ப அவர் கோவப்படுறாருன்னா அவர் கோவப்படாம நடந்தா அவர் திரும்ப கோவப்பட மாட்டாரு. இல்ல அவர் சொன்ன செயலை நம்ம செஞ்சோம்னா அவரு திரும்ப அதே மாதிரி இப்ப கோவப்படாம புரிஞ்சுக்குவாரு. அப்ப செயல்ல தான் நம்ம பிரச்சனையை சரி பண்ண முடியும், மனசுல சரி பண்ண முடியாது. அப்படி புரிதல் வந்து உங்களுடைய ஐடியா படி தான் எனக்கு அந்த உங்க வீடியோ பார்த்த பிறகு இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு தோணுது. கரெக்டுங்களா? சரி, இல்ல இப்போ சில பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஒருத்தர் வந்து நம்ம புறத்துல நம்ம ரெக்டிஃபையே பண்ண முடியாது, ஆனா மனசுல ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ எது பிரச்சனைனா நீங்க வந்து புறத்துல ஒண்ணும் சரி பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு. என்ன நீங்க அவரு திட்டினதை திட்டாம பண்ண முடியாது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு. இப்ப நமக்கு மனசுல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு நீங்க என்ன சரி பண்ணுவீங்க? இது வந்து ரெண்டாவது கேட்டகரி ஐயா. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா நம்ம பிரச்சனைல செயல்லையும் பிரச்சனை இருக்குது, மனசுலயும் பிரச்சனை இருக்குது. செயலை சரி பண்ணா மனசுள்ள பிரச்சனை சரிவாயும் சரியாயிடும். கரெக்டுங்களா? ஆனா இப்ப நீங்க சொல்றதுதான் செயல்ல எதுவுமே பண்ண முடியாது, மனசுல மட்டும் பிரச்சனை இருக்குது, மனசுல கவலை இருக்குது. ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இப்ப யாராவது இறந்து போயிட்டாங்க, ஏதாவது ஒரு முடியாத ஒரு விஷயம், அது திரும்ப நம்ம சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்கும்போது மனசுல மாட்டிக்கிட்டோம், அந்த கவலை இருக்குது. ஐயாவுடைய புரிதல் படி பார்த்தோம்னா அதை அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயற்கைன்னு ஏத்துக்கணும். இயற்கைன்னு ஏத்துக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டாலே ஓரளவு அதுல இருந்து வெளியே வர்ற மாதிரி தோன்றுதுயா. கரெக்டுங்களா? நீங்க சொல்லி முடிச்சிருங்க, வேற எதுவுமே சொல்ல வேண்டி இருந்தா சொல்லி முடிச்சிருங்க.
அதை ஏத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் இயற்கையே இப்போ ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா இயற்கையா எல்லாரும் பறக்குவாங்க, இறந்து போயிடுவாங்க. அந்த இயற்கையுடைய செயலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நேச்சுரல் எப்படி நடக்குது அதை புரிஞ்சுக்கிட்டாலே அதை முதல் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை செயலை புரிஞ்சுக்கணும், இயற்கை எப்படிதான் நடக்கும். ஒரு ஆள் பிறக்கிறாருன்னா அவர் இறந்து போயிடுவாரு. நம்ம அவரால் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அந்த மனசுல உள்ள பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும் நினைக்கிறேன். கரெக்டுங்க ஐயா? சரி சரி, நம்ம அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஆ சரி, தேங்க்ஸ் ஐயா. நன்றி மைதீன். பாலச்சந்தர், அர்ஜுனன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா, கிட்ட பேசுங்க. ஓகே ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். சவுண்ட் கொஞ்சம் இந்த செஷன் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா பிளான் பண்ணி இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இப்போ பிரச்சனை வந்து என்னன்னா, எனக்கே பிரச்சனை இருந்தது என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு மெடிடேஷன் தியான அமைப்பில் இருக்கிறேன். தியானம் எல்லாம் நாங்கள் சத்சங்கன்றது வந்து ஆக்சுவலா கூட்டு தியானம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் குரூப் மெடிடேஷன் உட்காந்து பண்ணுவோம். ஒரு சில சமயம் தனியா நம்ம இண்டிவிஜுவல் பிராக்டிஸும் பண்ற போது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் அந்த தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்றதுன்னு நான் நினைச்சிட்டு என்ன இது மாதிரிலாம் தியானமே சரியா பண்ண முடியாது, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும் மைண்டு. உட்கார்றப்ப வீட்டுல எதனா ஒரு மிக்சியோ, காலையில அவங்க எதனா ஒரு ஒர்க் பண்றப்ப அது வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும், இல்ல வெளியே வேற பக்கத்து வீட்டுல எதனா சவுண்ட் இருந்தா, இல்ல எனக்குள்ள இருந்தே ஏதாவது ஏற்கனவே நடந்த விஷயம் சம்பந்தமே இல்லாம விஷயம்லாம் எண்ணங்கள் வரும். அப்போ நானு என்ன இது நம்ம தியானம் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு இப்படி எல்லாம் வருது. ஆனா ஒரு சில நாள் ரொம்ப டீப்பா எதுனோ என்னையே மறந்துருக்கிற மாதிரி ஒரு நிலை அப்பப்ப வந்திருக்கும். அதடா அப்பெல்லாம் அந்த மாதிரி வந்தது, இப்ப நம்ம இன்னைக்கு எல்லாம் தியானமே சரியா பண்ணலையான்னு ஒரு அன்னைக்கு நாள் முழுவதுமே என்ன இவ்வளவு நாள் நம்ம எல்லாருக்கும் தியானம் கத்துக் கொடுக்குறோம், நாமளும் பண்றோம், திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் வருது. அப்ப நம்ம பிராக்டிஸ் ஒண்ணும் சரியா பண்ணலையான்னு ஒரு சரியான ஒரு உள்ளுக்குள்ளே போராட்டம். ஆனா அங்க நான் தியான அமைப்பு இருக்கிறவங்க எண்ணங்கள் வந்தா பொருட்படுத்த கூடாதுன்னு நாங்க சொல்லுவோம். அப்படி நம்மளே மத்தவங்க சொல்லும் போது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருது அப்படின்னு பொருட்படுத்தாதுன்ற சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு நான் பயங்கர அனலைஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ ஒரு வந்து ஒரு படம், அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த விஸ்வரூப தியானமா, அதுதான் வெரி குட் சார் ஐயா. சர்வரூப தியானம் அன்னைக்கு உங்க வீடியோவும் சாருகிட்ட கேட்டு அனுப்பிச்சிருந்தாரு நம்ம பாபுலால் சாரும், அதுல அவர் சார் ஒருத்தர் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் உங்க வீடியோவும் யூடியூப்ல போய் பார்த்தேன். அதுக்கு அப்புறமா தான் என்ன ஆச்சுன்னா, வெளியில வர்ற சவுண்ட் எல்லாம் நம்ம எப்படி அதை அப்படி ஏத்துக்கணும்ன்றது சூப்பரா அது மூலம் தெரிஞ்சது. இப்ப மெடிடேஷன் பண்றப்பெல்லாம் வெளியில எந்த சவுண்ட் வந்தாலும் அது ஸ்மெல் வந்தாலும் ஓகே வருது, அடுத்து நான் காது இந்த சவுண்ட் கேக்குது. இப்ப அந்த அது போறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது சூப்பரா அந்த சவுண்டுங்களே நான் அக்செப்ட் பண்றது நல்லா தெரிஞ்சது உண்மையிலே, அது விஸ்வரூப தியானம். அப்புறம் எண்ணங்கள் எது வந்தாலும் அப்ப உள்ளுக்குள்ள எனக்குள்ள வர்ற எண்ணங்கள் எது வந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள பொறுப்பு இல்ல, உள்ளுக்குள்ள பொறுப்பு இல்லைன்னு இந்த சத்சங்களை கேட்டு 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 நீங்களும் சரி நம்ம ஐயாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து சரவணன் சாரம் ஜீவமணி சார் சொல்லு சொல்லு, உள்ளுக்குள்ள நம்மளுக்கு எந்த பொறுப்பும் இல்ல, விட்டுனு விட்டுனன்றது டக்குன்னு அது அப்படியே ஞாபகம் வருது. அது வந்து அது ஒண்ணு, அது எப்படியாப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, அது வந்துட்டு தான் இருக்கும்னு அத அக்செப்ட் பண்ற மைண்ட் வந்த உடனே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷனே கொஞ்சம் ரெகுலர் ஆகுற மாதிரி தெரியுது ஐயா. அந்த பிரச்சனைக்கான தீர்வு இதுதான் ஐயா, தொடர்ந்து டிஸ்டர்ப் ஆகுது எண்ணங்களால வெளியே. தியானத்துல எண்ணங்கள் பிரச்சனை, அதுவும் இன்டர்னல் எண்ணங்கள், அவுட்டர்ல வரல சவுண்ட், இது ரெண்டு பிரச்சனையா இருந்தது. தியானத்தையே விட்டுற வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை வருது இல்லையா நிறைய? ஆமா ஐயா. நன்றி ஐயா. நன்றி பாலச்சந்தர். இளவரசு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கங்க ஐயா. ஆ வணக்கம் ஐயா, வணக்கம். இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மேடம். சரி சரி, நான் சவுதியில இருந்து பேசுறேன் ஐயா. சரி ஐயா, சரி.
இந்த பிரச்சனைக்கு ஆதாரம் என்ன, பிரச்சனை என்ன, பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத வந்து நான் சொல்றேன் ஐயா, புரிஞ்சுக்கிட்டதை வச்சு. பிரச்சனைக்கு ஆதாரம் என்னன்னா, நம்ம வந்து அனுபவம் அனுபவிக்கிறோம் ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நமக்கு அது ஒன்னா தெரியறது இல்லைங்க, அது ஒரு ரட்டைத்தன்மையா இருக்குது. ஆமா, அதனால நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து துன்பம் இன்பம் வரும்போது வந்து துன்பம் வேணாம்னு நினைக்கிறோம், அது ஒரு ரட்டைத்தன்மையா இருக்குது. சரி, துன்பம் வரும்போது வந்து துன்பம் போகணும்னு நினைக்கிறோம், அதே டைம்ல இன்பம் வேணும்னு நினைக்கிறோம், அதுவும் ஒரு ரட்டைத்தன்மையா இருக்குது. சரி, அதனால நம்ம வந்து ஒன்னு வந்து புறக்கணிக்கும் போது இன்னொன்னு வேணும்னு நினைக்கிறோங்க ஐயா. இது என்ன ஆகுதுன்னா, இது நமக்குள்ளேயே வந்து அந்த நம்ம ஒன்னா இருந்தாலும் அந்த ரட்டைத்தன்மையா இருக்கிறதுனால நம்ம வந்து போராடும் மனநிலைக்கு தள்ளப்படுறோம். அந்த போராடும் மனநிலைக்கு தள்ளப்படுறதுனால நம்ம வந்து எப்பயுமே நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை வந்து நம்ம வந்து அது முழுசா அக்செப்ட் பண்றது இல்லைங்க ஐயா, அந்த ரட்டைத்தன்மையா இருக்கிறதுனால. இதுதான் வந்து பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நமக்கு என்ன உணர்வுகள் வருதோ அந்த உணர்வுகளை வந்து மனப்பூர்வமா வந்து ஏத்துக்கணுங்க ஐயா. நம்ம அந்த பிரச்சனையை வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து இப்ப துன்பமா இருந்தாலும் அந்த துன்பத்தை வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கும் போது அந்த துன்பமே சில டைம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த துன்பம் வந்து போயிடுது. ஏன்னா எந்த இன்பமும் துன்பமும் வந்து பாடியில வந்து கண்டினியூஸா இருக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால நமக்கு என்ன வந்தாலும் அதை வந்து முழு மனசோட நம்ம ஏத்துக்கிற மனநிலைக்கு வரும்போது அந்த பிரச்சனை வந்து சில காலம் இருந்தாலும் அந்த டைம் எடுத்துட்டு அதுக்கு நம்ம வந்து அதுவா வந்து விலகி போகுது. இதுதான் ஐயா புரிஞ்சுக்கிட்டது. சரி, நல்ல மையப்பிள்ளையை தொட்டுட்டீங்க. சரி, அடுத்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். சரிங்க, நன்றிங்க. நன்றி நன்றி. கோபாலகிருஷ்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குது ஐயா, இருந்துச்சு ஐயா. அப்ப நீங்க அதை பத்தி சொல்லலாம். அது பாத்தீங்க, நான் பார்த்த வரைக்கும் ஸ்டார்டிங் டைம்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் முதல் கட்டத்துல வந்து அடுத்தவங்க தான் பிரச்சனை, இந்த உலகமே பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஐயா. அடுத்தவங்களாலதான் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்மளை பத்தியே யோசிக்கிறது இல்ல, நமக்கு வெளியேதான் உங்களை கண்ணு தெரியுது, அதனால வெளியிருந்து தான் பிரச்சனை வருது. டீச்சர் அடிச்சாங்கன்னா, ஓ டீச்சர் தான் நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேங்க ஐயா. அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு குரூப்ல போய் சேர்ந்து ஒரு மெடிடேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்துல தெரிஞ்சதுங்கய்யா, நம்மளோட எண்ணம் தான் பிரச்சனை, எண்ணத்தை நம்ம சீரமைச்சோம்னா நமக்கு எல்லாம் சரியா போயிடும். எண்ணத்தை வந்து நம்ம ஒன்னு ஒன்னா கவனிக்கணும், இந்த எண்ணம் வந்து எதனால வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணணும், இனிமேட்டு இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணம்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கணும், தேவையான எண்ணம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைக்கணும்னு ரெண்டாவது கட்டத்துல நினைச்சேங்கய்யா. இப்பதாங்க மூணாவது கட்டத்துல உங்க புக்கெல்லாம் படிக்கும் போது தெரியுது, இப்பதாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்குது, அதுவும் விட்டுறணும் அந்த எண்ணத்தையும். அந்த எல்லாத்தையுமே அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சு விட விடதான் நமக்கு வந்து பிரச்சனை, நமக்கு பிரச்சனையா தெரியறதும் பிரச்சனையா தெரியாம போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்கய்யா அகத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல புறத்துல நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யணும், இதையே நினைச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யாம விடக்கூடாது. முன்னெல்லாம் வந்து துறவு மனப்பான்மை அதிகமா இருக்கீங்கயா, சரி அது போனா போகட்டும், எனக்கு ஒன்னு ஒரு குறிக்கோள் இல்லாம இருந்துச்சுங்கய்யா. இப்போ வர வர ஒரு புறத்துல நம்ம சிறப்பா செயல்படணும்னு நானே ஒரு சில குறிக்கோள்களா உருவாக்குறேன். அதே போல மனத்துல வரக்கூடிய எண்ணங்களையும் சரி ஓகே இது வந்து பை நேச்சர் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு வரீங்க. இருந்தாலும் பழைய உந்துதல்னால சில தவறுகள்லாம் நடக்கதான் செய்து உணர்ச்சி வசப்பட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வந்துட்டு இருக்கேங்க. ஓகேங்க, வெயிட் பண்றீங்க அவங்களோட பதிலுக்கு. ஓகே நன்றி. உஷா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். எனக்கு இப்போ வந்து மனுஷனா பிறந்தாச்சு, இதை நம்ம விருப்பப்பட்டு பிறக்கல,
அதனால அதோட கரஸ்பாண்டிங்கா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து மனிதர்களால வரது வரதுனாக்க அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஞானம் அடைஞ்சில்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம வந்து இந்த பாத்துக்கு போயிட்டோம், அதனால ஓரளவு ரிஃபைண்ட் ஆகிட்டு வரணும் கூட. நம்ம கிட்ட அப்ரோச் பண்றவங்களால நமக்கு மன வருத்தம் வருதுன்னா அந்த அளவுக்கு அவங்க அதெல்லாம் வரல அப்படிங்கறது முதல்ல அதுக்கே முதல்ல மன்னிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க ரைசப் ஆகல இந்த மாதிரியான ஞான விஷயத்துக்குலாம். ஸோ நமக்கு இருக்கிற அந்த இது அவங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது அப்படியே ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மனப்பான்மை வந்திருக்கு. அண்ட் தென் வந்து இது வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்ப ஞானங்கிறது இப்போ உங்களோட இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஓரளவு வந்து அந்த பாதிக்குள்ள வந்திருக்கேன் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப. உங்க புக்ஸ் இன்னைக்கு வந்தது ஞான விடுதலை புக்கை படிச்சு முடிச்சேன். மனுஷர்களால வரத வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாரும் வந்து ஞானம் அடைஞ்சு இல்ல, அதனால வந்து இது தேடி தேடினா நம்ம பார்க்க முடியாது. வரத ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மனசு வரைக்கும் எடுத்துக்கிறது இல்ல. நமக்கு பிடிக்காத நீங்க சொல்ற மாதிரி அது பிரவாகமா போக விட்டுறேன் அவ்வளவுதான், அப்படிதான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து இதுக்கு முன்னாடி இது லேட்டா வந்திருக்கேங்கிற ஒரு அந்த ஒரு குறை இருக்கு. இது இது இன்னும் கொஞ்சம் நான் ஆபீஸ் போற காலகட்டத்துல என் குழந்தைங்களை நான் வந்து ரூம் பண்ணி கொண்டு வரும்போது எல்லாம் இந்த ஞானம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் மாமியார் எல்லாம் நல்லா வச்சிருந்துருக்கலாம், இன்னும் அம்மாவெல்லாம் நல்லா வச்சிருந்துருக்கலாம் ஹாப்பியா அப்படிங்கறது அந்த கில்ட் மட்டும் கொஞ்சம் வருது. இன்னும் இந்த நிலைமை முன்னாடி வந்திருந்தா இன்னும் அதெல்லாமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்க தோன்றது ஐயா. சரி நன்றிமா. நாராயணன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எது பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய தத்துவங்கள் தெரியறதுக்கு முன்னாடி வந்து ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எமோஷன்ஸ் வருது, ஏன் கோபம் வருது, அது கோபம் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே கோபம் வருது இல்லை, சில சூழ்நிலையில தான் கோபம் வருது, சில சூழ்நிலைகள்ல மகிழ்ச்சி வருது. இப்படி இந்த இந்த மனிதம்ங்கிற இயந்திரத்துக்குள்ளேயே பல விதமான உணர்வுகள் வந்து போகுது. இது வந்து இது வந்து நீங்க இயற்கைன்னு நீங்க சொன்னது வரைக்கும் எனக்கு தெரியல அது இயற்கைன்னு. ஏன்னா ஒவ்வொருத்தையும் நான் ஒவ்வொரு விதமான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இது நீங்க இயற்கைன்னு சொல்லாத வரைக்கும் எனக்கு அது இயற்கைன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தெளிவு எங்க வந்தது அப்படின்னா, மனம்ங்கிறது வந்து எமோஷனாவும் இருக்கு இன்டலெக்சுவலாவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுத்தீங்க. அது வரைக்கும் வந்து அந்த ஒரு கிளாரிபிகேஷன் இல்லாம இருந்து அந்த எமோஷன் அந்த இன்டலெக்சு. சரி, இந்த எமோஷன் வரக்கூடிய எமோஷனை நம்ம எப்படி எதிர்த்து போராடுறது, அப்படிதான் போராடிக்கிட்டே இருந்தோம், தொடர்ந்து அந்த எமோஷனோட போராடி இந்த இன்டலெக்சுவல்னு ஒண்ணு இருக்குங்கிறதே மறக்க செஞ்சிருச்சு இந்த எமோஷன். அந்த அளவுக்கு எமோஷன் ஆக்குபை பண்ணிருச்சு. இப்போ உங்களுடைய புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எமோஷன் அப்படிங்கிறதும் இயற்கை தான். எப்ப தேவையோ அப்ப நம்ம இன்டலெக்சுவலை நமக்கு பயன்படுத்தி நம்மளுடைய புற வேலைகளை கையாளத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மொத்தத்துல சொல்ல போனா மனிதனா பிறந்துட்டோம், போற அகத்துல போராடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு போராடி ஏதாவது சாதிக்கணும்னா அதை புறத்துல செய்யுங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துச்சு. ஸோ எது பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளோட நாம முரண்படுறதுதான் பிரச்சனை, அதுக்கு தீர்வு அதை அப்படியே ஏத்துக்கிறது தான், அதுதான் என்னுடைய புரிதல். நன்றி. நன்றி. ஐயாவோட கேள்விக்கு பதில் சொல்ற விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் ரேவதி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமா? வணக்கம் மேடம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா என்னுடைய பிரச்சனை பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா நம்மள சுத்தி இருக்கிறவங்க செயல்படுற வரைக்கும் எதுவும் அப்படியே பிரச்சனை இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அடுத்த ஹாஃப் அப்படின்னு வரும்போது அதுல எல்லாமே ஓரளவு எதிர்ப்பா அப்படி செயல்படும் போது, சரி என்ன பண்றது, நம்ம எப்படி சமாளிக்கிறது, நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியல, பட் இருந்தாலும் நடக்கிற சூழ்நிலையை நம்மளால ஏத்துக்கவும் முடியலையே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போராட்டமா இருந்துச்சுங்க ஐயா. இதுதான் என்னுடைய பிரச்சனையா இருந்தது. மற்றபடி புற செயல்களை பொறுத்தளவு ஓரளவுக்கு அப்படி சரியாதான் செஞ்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க ஐயா இப்போ வரைக்குமே. ஆனா அந்த இந்த மாதிரி நம்ம திருமணத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய இது எப்படி இருக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் என்னுடைய பிரச்சனையா இருந்துச்சுங்கய்யா. அதாவது நம்ம இப்ப நம்மளால கேட்டு அல்லது ஒன்றும் நம்மளால செய்யவும் முடியல, செயல்படவும் முடியல அந்த இடத்துல. அதே சமயத்துல ஒருவேளை நம்ம செயல்பட்டு இருந்தா இது சரி பண்ணிருக்கலாம்னு ஒருவேளை இந்த சமுதாயம் நம்மள வந்து ஏதாவது சொல்லுமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சுங்கய்யா. சோ அதுதான் என்னோட பிரச்சனையா இருந்துச்சுங்கய்யா. அதுக்கு ஒரு
அது அதுக்கு ஒரு தீர்வா தான் நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே ஏதாவது தீர்வு கிடைக்குமா எப்படி மற்றபடி பிராக்டிஸ் எதுவுமே நான் பண்ணலைங்கய்யா அது பண்ணவும் முடியல என்னால வேற மத்த ஆன்மீக சார்ந்த எந்த பிராக்டிஸும் நான் பண்ணல ஆனா இந்த வீடியோஸ் இதுல எல்லாம் சர்ச் பண்ணி கேட்கும் போது கிளர் பாஸ்கர் ஐயா மூலமா உங்களை கோட் பண்ணதுனால நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் கேட்டேங்க ஐயா அப்ப பொறுத்துதான் வந்து அந்த கவலை வருத்தம் அது எந்த எமோஷன்னாலுமே அது வந்து நம்மளா தான் என்ஹான்ஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் புரிஞ்சுதுங்க அந்த மனசு எப்படி செயல்படுது அதுல வந்து நம்ம நம்ம அத மனசு வந்து எல்லாமே இயல்பா கடந்து போயிட்டு இருக்கு ஒரு விஷயத்த நம்ம தான் என்ஹான்ஸ் பண்ணி இது பண்றோம் அப்படிங்கிற விஷயம் தெளிவா புரிஞ்சதுனால இப்ப அது எனக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்குங்க ஐயா உங்களுடைய புரிதல் என்னுடைய பிரச்சனைக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மிக எளிமையா கடந்து போக முடியுதுங்க ஐயா எப்படி இருந்தாலும் நம்ம யாரையும் நம்மளையும் ஒன்னும் நம்மளால மாத்த முடியாது மத்தவங்களையும் மாத்த முடியாது எல்லாத்தையும் நம்ம முழுசா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை வேலையை மட்டும் சரியா செஞ்சா போதும் அப்படிங்கிற புரிதலோட ரொம்ப எளிமையா போயிட்டு இருக்குங்க ஐயா ஒவ்வொரு நாளும் இதுதான் என்னுடைய பகிர்தல் ஐயா இப்ப நான் ஒரு சின்ன சொல்லுங்க பிரச்சனைகள் இருக்கு மனசளவுல ஒரு பிரச்சனையா எடுக்கும் பொழுது மனசளவுலதான் ஆமா நீங்க அட்மிட் பண்ணிடுங்க உங்களை அட்மிட் பண்ணி இப்ப மனசளவுலதான் பிரச்சனைன்னு இட்டு சொல்லி பாக்குறேன் இப்ப உதாரணமா ஒரு நம்ம ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆயிருது நமக்கு வந்து அதை நம்ம மீட்கவே முடியாதுங்கிற மாதிரி லாஸ் ஆயிட்டுன்னா ஒரு மனசுலதான் நமக்கு வந்து அது ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன்னா வெளியே நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை மனசுல மட்டும் ஒரு வேதனை இருந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஐயா கூட சொன்னாங்க அதாவது உள்ளே வந்து ஒரு ஒரு கவலை இருக்கு இந்த கவலைப்படுபவன்ட்டு ஒன்று இருக்கு ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு அதாவது அனுபவம் அனுபவிப்போம் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரே அனுபவம் அந்த கவலைப்படுபவனும் உள்ளதான் இருக்கிறான் கவலையும் உள்ளதான் இருக்கு இப்போ அந்த நம்ம பிரச்சனை வந்து ரெண்டு டைமென்ஷனா இருக்கு கவலை ஒரு அம்சமா இருக்கு கவலைப்படுபவன்ட்டு ஒரு அம்சமா இருக்கு இப்போ நாம வந்து அந்த கவலை நம்மளை விட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு அந்த கவலை நம்மளை விட்டு போனான்னா நிம்மதியா இருக்கலாம் இந்த கவலைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த இத பிரச்சனைய வந்து அது இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு கவலையில இருந்து விடுபடணும் விடுபடணுங்கிற எண்ணமே வந்து கவலையை இன்னும் உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா அந்த பிரச்சனை வந்து சில நேரங்களில் சால்வ் ஆயிருது சில நேரங்களில் சால்வ் ஆகாம போயிருது அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கு இப்போ இதுல வந்து ரெண்டு அம்சம் உள்ள இருக்கு கவலை ஒரு அம்சம் கவலைப்படுபவன்ட்டு ஒரு அம்சம் இருக்கு இப்ப இந்த ரெண்டு அம்சத்தை வரைக்கும் நம்ம ஒரு எல்லாருமே வந்து இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை வந்து இந்த இந்த இதுலதான் மையம் கொள்ளுது கவலையிலையும் இருக்கு கவலைப்படுபவன்கிறதுலயும் இருக்கு இதுல வந்து இந்த ரெண்டுல வந்து எதுக்கு நீங்க வந்து ஓட்டு போடுவீங்க அதாவது கவலைக்கு ஓட்டு போடுவீங்களா கவலைப்படுபவனுக்கு ஓட்டு போடுவீங்களா உண்மையான பிரச்சனை வந்து கவலையா கவலைப்படுபவன் ஏன்னா பிரச்சனை நம்ம தெரிஞ்சாதான் பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுங்கிறது தெரிய முடியும் நம்மளுக்கு இப்போ உண்மையிலே வந்து பிரச்சனை வந்து கவலையில கவலைங்கிறது பிரச்சனையா இருக்கா கவலைப்படுபவன் தான் பிரச்சனையா இருக்காங்க இப்ப இதுல வந்து உங்களுக்கு நீங்க அடுத்தாப்புல சொல்லக்கூடிய ஆன்சர் சொல்றவங்க இந்த ரெண்டு மற்றதெல்லாம் நீங்க பிரச்சனையை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் என்ன சொல்லிட்டு போனா அது அவுட்டர் ஆர்பிட் பெருசா போயிட்டே இருக்கு அதனால இப்ப நம்ம வந்து அந்த மைய புள்ளிக்கு வந்துடுறோம் இந்த மைய புள்ளியில வந்து கவலைதான் பிரச்சனையா இருக்கா கவலைப்படுபவன் பிரச்சனையா இருக்கா இதுக்கு மட்டும் பதில் சொல்ற மாதிரி யாராவது இருந்தானா சொல்ல மற்ற டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் ஐயா இளவரசன் கூட நீங்க வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம் ஓகே இளவரசன் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்து ஏன்னா அவங்க தான் கிட்டத்தட்ட இந்த ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தாங்க ஆமா அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம் ஓகே இளவரசன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நீங்க விளக்கம் கூட சொல்லணும்னு அவசியம் இல்ல ஒரு ஓட்டு போடுற மாதிரி போதும் கவலைப்படுபவன் தான் அப்ப பிரச்சனைக்குரியவனா இருக்கான் கவலைப்படுபவன் தான் பிரச்சனையா இருக்கான்
ஆமா ஆமாங்க ஐயா. ஓகேயா, அடுத்த ஏன்னா அந்த நான்ங்கிற உணர்வுனாலங்க ஐயா. வெங்கடேஷன் நைஜீரியா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னொரு ஒரு கேள்வி கேக்கணும், அது அப்புறமா கேக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது ஓட்டுக்கு தானே? ஃபர்ஸ்ட் ஓட்டு தான், ஓட்டரோட உங்க வேலை முடிஞ்சது. சரி சரி, அந்த கேள்வி அப்புறமா வச்சுக்கலாம்ல ஐயா? ஆமா ஆமா. சரி 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 சரி, அடுத்தது சித்தேஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஐயா கவலைப்படுபவன் தாங்க ஐயா பிரச்சனைக்குரியவன். ஆ சரி ரைட். கோபாலகிருஷ்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா கவலை தாங்க எனக்கு பெருசா இருக்கு. கவலைப்படுறது கவலைப்படுபவனோட. ஆமாங்க ஐயா. சரி ஓகே. மாதவன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கவலைப்படுபவன். மோகன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். ஐயா கவலைங்கயா. கவலைக்கு தான் ஓட்டு. முதல்ல அணுவும் தான் முதல்ல வருது, அப்புறம் தான் அணுவு பெண் வரான். சரி, அணுவுக்கு பின்னாடி அணுவு வர அணுவு பெண் வரதுனால கவலை தான் ஃபர்ஸ்ட். நான் என்னுடைய சரிங்க சரிங்க. ஓகே உஷா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கவலை டெம்பரரி, கவலை படுறவ பர்மனன்டா இருக்கும். சோ கவலை படுபவர் தான். கவலை படுறோம். பாஸ்கர் சதீஷ், நீங்க பேசலாம். கவலைப்படுபவன் பொறுப்பு தாங்க ஐயா. சரி பிரேம், நீங்க சொல்லலாம். பிரேம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது. உங்க புரிதலுக்கு முன்னாடி வரைக்கும் கவலைப்படுபவன், இப்போதைக்கு கவலைதான். மைதீன், நீங்க இப்ப சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம் இல்லையா? அனுபவம் அனுபவிப்பவன் ரெண்டுமே. நாணயத்துல ரெண்டும் ஜெயிக்க மாட்டாங்க. சரி ஓகே, உங்களுடைய ஓட்டம் வந்து ரெண்டு பேருக்கும். ஆமையா. சரி காதர், நீங்க பேசலாம். ஐயா என்னுடைய பார்வையில வந்து கவலைப்படுபவன் தான் ரொம்ப பாதிப்பு. கவலைப்படுபவன். சரியா, கவலைப்படுபவன். கம்பராஜன், நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. கம்பராஜன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ. ரொம்ப ஓட்டு. ஹலோ கேக்குது? ஹலோ கேக்குது, சொல்லு பேசுங்க. ஐயா கவலைதாயா? கவலைதாயா முதல்ல உருவாகுது. நல்ல கவலை தான். கவலை வரனால கவலைப்படும். சரி ஓகே. ரமேஷ், நீங்க சொல்லுங்க. ஆமாயா. கவலை 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 தான் ஐயா. அடுத்தது அம்பிகேஸ்வரன், நீங்க சொல்லலாம். ஹலோ. சொல்லுங்க. ஏன் கவலைப்படுவோம் நீங்க?
சரி சரி ஓகே நம்ம சொல்லுவோம். அதாவது எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணிருங்க, பிறகு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். எல்லாரையும் மியூட் பண்ணியாச்சையா? மியூட் பண்ணிருங்க. அதாவது இப்போ வந்து ஒரு இடி மின்னல் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மின்னல் வந்து மின்னல் தான் ரியல். அந்த மின்னல் வந்ததுக்கு உடனே இடி வருது. இடி வரும் பொழுது உண்மையில இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மின்னல் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் இடியே நமக்கு தருது. அப்போ இடி இருக்கும் பொழுது உண்மையில இங்கே ஒன்றுமே இல்லை. இல்லாத ஒன்றைத்தான் நாம் வந்து கண்டு பயப்படுறோம். அதே மாதிரி என்னங்கன்னா, நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே, கவலையாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், எல்லாமே அது முடிஞ்சு போன பிறகு தான் நமக்கு அது வந்ததே தருது. பிறகுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்ன்னா, அதுல இருந்து விடுபடணும்னுட்டு நம்ம நினைக்கிறோம். அப்போ அங்கே உண்மையில என்னன்னு சொன்னா, பிரச்சனை வந்து பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனைகளும், எல்லா கவலைகளுமே, கவலைகளோ பயமா இருக்கட்டும் வருத்தமா இருக்கட்டும் என்னதான் இருந்தனாலுமே அது வந்து மின்னலா வந்து போயிருது. ஆனா நமக்கு வந்து தெரியும் பொழுது தெரியுது, தெரியும் போது அது இடியா தெரியற மாதிரி தான். அங்க உண்மையிலே ஒண்ணு இல்லை, இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அது இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுல இருந்து நம்ம விடுபடணும்னு நினைச்சு நம்ம எதோ ஒன்று முயற்சி பண்றதுனாலதான் அங்க அது வந்து ரினியூவல் ஆயிருது. அப்போ ரினியூவல் தான் பிரச்சனையே ஒழிய, அந்த வந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிருது. முடிஞ்சு போன பிறகுதான் நமக்கே தெரியுது, பயமா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், அது முடிஞ்சு போன பிறகு நமக்கு தெரியறதுனால நம்ம அதை பழையபடி நம்ம முடிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதை முடிச்சிடணும்னு நினைச்சு நம்ம எதோ ஒரு வகையில என்னதே ஒண்ணு பண்ணி அது ரினியூவல் பண்ணிடுறோம். அதனால உண்மையான பிரச்சனைக்கு எது காரணமா இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த கவலை காரணம் இல்லை, கவலைப்படுவோம்னு தான் காரணமா இருக்காங்க. இப்ப உண்மையான பிரச்சனையா இருக்கான், பயம் பிரச்சனை இல்லை, பயப்படுவோம் தான் பிரச்சனையா இருக்கான். இப்ப அந்த இப்ப நம்ம டீல் பண்ண வேண்டியது கவலையை நம்ம டீல் பண்ண வேண்டியதுல, அந்த கவலைப்படுபவன் பயப்படுவோம் இவனை தான் நம்ம டீல் பண்ண வேண்டியது. இப்போ வந்து இந்த கவலைப்படுவோம் பயப்படுவோம்ங்க கூடிய அம்சத்தை வந்து எப்படி டீல் பண்ணா அது சரியாகும், இது அடுத்த கேள்வி. இன்னும் இதுக்கு யாராவது பதில் சொல்லணும்னா சொல்லுங்க. கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இதுக்கான பதில் சொல்றீங்களா இல்ல உங்க ஐயா? இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதை எப்படி டீல் பண்றதுன்னா, கவலைப்படுபவனை வந்து நம்ம டச் பண்ணோம்னா பெருசாயிடுறான். அப்போ வந்து கவலைப்படுபவனை வந்து அதை தொடாம பிடிச்ச அப்படியே விட்டுட்டோன்னா கவலைப்படுவான்னு மறைஞ்சிருவான். அதனால அதை டச் பண்ணாம விட்டுறது தான் ஐயா டீல் பண்றது. சரி, அப்படியே விட்டுறது தான் டீல் பண்றது. சரியா? ரைட். சரி, மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு மேலும் மேலும் அதனோட போராடாம இருக்கிறது தாங்க அதுக்கான தீர்வு. மனப்பூர்வமா அவரை ஏற்றுக்கிடணும். ஆமாங்க ஐயா. ஏற்றுக்கிட்டு மேலும் போராடாம போராடாம இருக்கணுங்க ஐயா, எதுவும் பண்ணாம விட்டுறணும். அந்த இளவரசன், அந்த அந்த கவலைப்படுவோமையா? ஆமாங்க ஐயா. சரி, ஓகே. மாதவன், நீங்க சொல்லுங்க ஐயா. அந்த அந்த ஒரு கவலையை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ண வேண்டாம். அது புறத்துல அந்த பிரச்சனையான புறத்துல ஏதாவது தொல்லவைகள் வரும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணா, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து புறத்துல நம்ம கண்டு வச்சுக்கலாம். அகத்துல வந்து அது ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தனா அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேணாம், அதுவே போயிடும். நம்ம ஒரு சாட்சியை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து கவலைங்கிறதுல இருந்து கவலைப்படுவோனுக்கு வந்துட்டோம். கவலை இல்ல, கவலைப்படுவோம் தான் உண்மையான பிரச்சனை. கவலைப்படுபவன நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்? கவலைப்படுபவன் வந்து அதுக்கு மேக்ஸிமம் வந்து ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு எனக்கு தோணுதுங்க.
அது புறத்துல அந்த 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 இதனால வந்து புறத்துல யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அவர் ரியாக்ட் பண்ணலாம். சரி, அவருக்கு அகத்துல இருந்தா அதை ஒண்ணு பெருசாவே எடுத்துக்க வேணாம், அவர் அப்படியே விட்டுருங்க. சரி, அது தன்னாலே சரியா போயிடும். அந்த தாட்டை பெருசா எடுத்துக்காம விட்டுருலாம். சரி சரி சரியா சரி நல்லது. பார்த்திபன் நீங்க சொல்லுங்க. புரிதல் புரிதல் இருந்தா இப்ப கவலைப்படுபவனை வந்து நம்ம வந்து எளிதா டீல் பண்ணலாம். புரிதல் முன்னாடி நமக்கு அத பத்தி தெரியல, அகம்னா என்ன, புறம்னா என்ன, கவலைகளினுடைய அந்த பிரவாகம் என்ன, அடிமனம் என்ன, ஆழ்மனம் என்ன அப்படின்னு எத்தனையோ தேடுதல் இருந்தாலையும் இப்ப புரிஞ்சிடுச்சு. புரிதல் இருந்தாவே நம்ம அந்த கவலைப்படுபவன் வந்து அங்க காணாம போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்ச பிறகு அந்த அந்த கவலைப்படுவனை எப்படி டீல் பண்ணுவீங்க? இப்ப நான் புரிஞ்சதுனால இப்ப வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு கவலை வருது, எனக்கு புரியல. அதனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு மின்னலுக்கு அப்புறம் வந்து இடி வர்றது நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது, ஆனா அதை பத்தி எனக்கு தெரியவே இல்லை. அதை பத்தி தெரியவே இல்லைன்றதே எனக்கு தெரியாம இருந்தது. அதை பத்தி எனக்கு இது வந்து அதுக்கப்புறம் தான் இது நடக்குதுன்றது எனக்கு தெரியாது. இந்த கவலை ரிப்பீட்டட் வந்து அதுக்குள்ளாரவே சிக்கி அதுக்குள்ளான அழுத்தம் பலவிதமான உபாதைகளை வந்து நமக்கு ஏற்படுத்திருந்துச்சு. இப்ப வந்து இந்த இந்த புரிதல் இத நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இந்த கவலைய இந்த உள்ள அகத்தை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, இதை நம்ம கையில இல்ல. அகத்தை கையாளுறதுக்கு நமக்கு எந்த விதமான அத்தாரிட்டியும் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சதுனால சும்மா இருக்கிறேன். அகத்தை நான் எதுவுமே வந்து இப்ப வந்து டச் பண்ண, ஆனா அதை மீறியும் சின்ன சின்னதான், ஏன்னா இவ்வளவு நாள் பழகி போன, இத்தனை வருடங்கள் பழகி போன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன சர்க்கிள்களை சின்ன சின்னதை கொடுக்குது. ஆனாலையும் வந்து அந்த புரிதல் ஆக்சுவலா டிரைவிங் கத்துட்டு முழு டிரைவர் ஆகாம, ஆனா டிரைவிங்கும் தெரியும், முழு டிரைவர் ஆகாம இதை பத்தி நான் புரிஞ்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். முழு டிரைவர் ஆகிறதுக்கு உண்டான வேலை தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பேசுங்க. ஓகே, பாஸ்கர் சதீஷ் நீங்க சொல்லுங்க. ஐயா, கவலைப்படுபவன் எதற்கும் பொறுப்பேற்க கூடாதுங்க ஐயா. அவனுடைய பொறுப்பு தான் மேலும் சிக்கலை ஏற்படுத்துது. ஆனா புறத்துல அது தேவையா இருந்தா செயலுக்கு ஒன்னாலும் அதை எடுத்து பண்ணலாம். ஆனா அகத்துல பொறுத்த வரையும் அவன் பொறுப்பற்ற தன்மை தான் கவலையை போக்குற ஒரு சிறந்த வழியா இருக்கு. சரி, ஓகே. கோபாலகிருஷ்ணன் நீங்க சொல்லுங்க. ஐயா, கவலைப்படுவனும் டீல் பண்றதுக்கு அவனுக்கு வேற வேலை கொடுத்தா அவன் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டே இருந்துருவாங்க. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படுபவனை வந்து கம்ப்ளீட்டா புறக்கணிச்சுட்டு செயல்படுவனுக்கு கம்ப்ளீட்டா முக்கியத்துவம் கொடுத்தா கொடுக்கறதுதான் கரெக்ட். சரி சரியா, ஓகே. அடுத்தாப்ல மோகன் நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். அதாவது கவலை வருவதே ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அந்த கவலைக்குண்டான அதாவது ரிக்டிவ் பண்ணக்கூடிய ஏதாவது வழி உண்டா அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த செயலுக்கு அது அந்த கவலையை வந்து அகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, வரத்தான் செய்யும். அந்த கவலையை நம்ம பொறுப்பேற்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த கவலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நெருள் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிற இதில் நம்முடைய புறச்செயல கவனத்தை வேணால் செய்யலாமல் புறச்செயல வேணா நம்மளுடைய கவனத்தை சேர்த்துடாமல் தவிர இந்த அகத்தில் வரக்கூடிய அந்த கவலையை வந்து நம்ம இனிமேல் பண்ண முடியாது. வந்தாலும் ஒரு அரை நிமிஷம் இருக்கலாம், அல்லது ஒரு நாளே இருக்கலாம், அரை நாள் கொடுக்கலாம், அது வந்து வந்து போகும். அதை பத்தி கவலைப்படாம
அந்த கவலைக்கு உண்டான காரணத்துக்கு ஏதாவது நம்ம ரெட்ரீவ் பண்ண முடிஞ்சா அதை புற செயல் செய்யலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். சித்தேஸ்வரன் நீங்க பேசுங்க. ஹலோ, நீங்க பேசுங்க, உங்க வால்யூம் கேக்கல. ஓகே, மகேஸ்வரன் நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. கவலைப்படுவோம்னா ஒரு இயற்கை நிகழ்வா வந்து ஏத்துக்கிட்டு அது புறத்துல மட்டும் ஏதாவது வேலை இருந்தா நம்ம பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது ஒரு ஒரு நிகழ்வா ஒரு இயற்கை நிகழ்வா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்கா அங்க கவலைப்படுவோம்னு மறைஞ்சிருவான்றது நம்பிக்கையா இருக்கையா. தேங்க்ஸ். உஷா நீங்க பேசுங்கம்மா. கவலை கவலைங்கிறது வந்து நம்மளால கவலை அந்த ஏற்பட்டிருந்தாக்கா நம்ம சரி பண்ணிக்க முடியும். வந்து வேற யாராலாவது வந்து புறத்தை அதை டீல் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு இந்த ஞானம் வந்து அதுக்கு கை கொடுக்கணும். சரி மைதீன் நீங்க சொல்லுங்க. கவலை அகத்தை அப்படியே விட்டுற வேண்டியதான். குழந்தைத்தன்மை தன்னை இன்னோசன் ஸ்டேட்னு சொல்றாங்க ஐயா, அந்த மாதிரி புறத்தை பொறுத்தவரை அகத்தை பொறுத்தவரை நம்ம எதுவும் செய்யாம புறத்தை ஏதாவது செய்யலன்னா செய்ய வேண்டியதுதான். அகத்தை புறக்கணிக்கிறது தான் மெயின் நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்தது கிருஷ்ணா நீங்க பேசுங்க. கிருஷ்ணா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஐயா, நான் ஏற்கனவே பேசிட்டேன் ஐயா, அதனால சரி சரி நான் கேள்விக்காக தான் வச்சிருந்தேன். ஓகே ஓகே. கவலையும் கவலைப்படுவோம் ரெண்டுமே ஒரே அம்சமா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. கவலை வந்த வரையிலேயே வந்து நம்ம அந்த கவலை விட போயிலே கவலைப்படுறவனு நம்மளை விட்டு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம கவலை வந்ததுன்னா அந்த கவலைதான் ஒரு கவலைப்படுபவனை கொண்டு வருதுன்றதுதான் நம்ம கான்செப்ட். கவலை இல்லாம போயிடுச்சுன்னா கவலைப்படுபவனும் அதோட போயிடுவான்னு தானே அர்த்தம். ஏன்னா புதுசா நம்ம வந்துட்டே இருக்கணும். சோ கவலை மறையும் போது கவலைப்படுபவனும் அதனால மறைஞ்சிடணும். தாரன் நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா கவலைப்படுபவன் அகத்துல வந்து நமக்கு புரிஞ்சிடுச்சு இது வந்து எதுவுமே பண்ண முடியாது, அது ஜெயிச்சு போராட முடியாது அப்படிங்கும் போது அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அந்த கனவு எனக்கு வந்த உடனே இது வந்து எனக்கு தாட்டு, இதை உடனே திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்சியஸ்ல நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்துருவேன். அந்த மாதிரி கவலையோ கோபமோ எது வந்தாலும் அந்த ஒரு செகண்ட்ல நான் அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அது பாதியே குறைஞ்சிரும். அந்த டைமுக்கு அப்புறம் வந்து அது அகத்துல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஒரு புரிதல் எனக்கு கண்டிப்பா இருக்குது. 100% ஒரு வேலையும் கிடையாது, ஒன்னும் பண்ண முடியாதுங்கும் போது அதுக்கான ரியாக்ட் பண்ண வேண்டியது இது சரி பண்ணக்கூடியதா இருந்தா புறத்துல அதை சரி பண்ணுவோம் ஐயா, இல்லைன்னாக்கா அது அப்படியே வந்து பிரவாகமா அந்த தண்ணியை போட்டு கலக்காம அப்படியே அப்படியே விட்டுருவீங்க அதுவா அப்படியே டைலூட் ஆகிறதுக்காக. மீனாட்சி நீங்க சொல்லுங்கம்மா. ஹலோ கேக்குதா? கேக்குதுமா. சார், அதாவது கவலைப்படுபவன் வந்து டெம்பரரியான பர்சன் இது பண்ற, அந்த கவலை இருக்கிற வரைக்கும் தான் கவலைப்படுற அந்த ஆளு இருக்க முடியும். கவலையுடைய டியூரேஷன் 1 மினிட் அல்லது 1 டே அப்படிங்கும் போது அது மறையும் போதே கவலைப்படுகிறவங்கிற ஆஸ்பெக்டும் மறைஞ்சு போயிட்டுருது. அதையும் தாண்டும் போது நம்ம அதை இக்னோர் பண்றது, இக்னோர் பண்ணிட்டு புறத்துல அவங்களுக்கு ப்ரொடக்டிவான ஒர்க் வெளியில நம்ம என்ன செஞ்சா அதுக்கு சால்வ் பண்ண முடியும் அதை யோசிக்கும் போது இந்த கவலைப்படுறவன் டிமினிஷ் ஆயிடுவான் அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சித்தேஸ்வரன் நீங்க பேசுங்க.
அவருக்கு கிளைன் கிடைக்க மாட்டாங்குது. முருகன் நீங்க பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. முருகன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா மாலை வணக்கம் ஐயா, நான் முருகன் வெங்கடாச்சலம் பேசுறேன். ஐயா இப்போ மிக ஒரு எழுச்சியாக மிக ஒரு மக்கள் ஆர்வமாக மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரீங்க, அது இந்த மாலை பொழுதுல ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறீங்க. ஐயா இப்போ அதாவது அந்த பொது விஷயங்கள்ல வந்து நிறைய ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து புரிதல் ஏற்படும். இதுல இந்த டாபிக் தான், டாபிக் தாங்க அது. அதாவது நடக்கக்கூடிய அதாவது பொது பொது அமைப்புகள்ல பொது வாழ்க்கையில நான் இருக்கிறதுனால இதுல நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிகள் ஒரு மற்ற விடயங்கள் வந்து கொஞ்சம் முன்னதாக எனக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. ஆனா அதுக்குள்ள ஆழமா வெளிப்படுத்தி விரும்பல. ஆனாலும் வந்து அந்த ஒரு புரிதல் வந்து பொது நலன் சார்ந்து இந்த மக்கள் சார்ந்து இருக்குது. என்ன கேள்வி? அந்த புரிதல், அந்த புரிதல் ஏதாவது என்ன சொல்ல வரேன்னா, அதை நடக்கக்கூடிய தவறுதலை வந்து நம்ம சரி செய்யறதுக்காக அந்த புரிதல் முன்னதாகவே நமக்கு புரியுது. சம்பந்தம் நீங்க இப்ப வந்து நம்ம கேள்வி என்னங்கிறத வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றதுதான் தேவை. ஏன்னா இப்ப நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. வேற யாராவது இருக்கிறாங்களா? சதாசிவம் நீங்க பேசுங்க. கவலைப்படுவான் வந்து வந்து போய் கண்டு இருக்கிறான். அதே கவலை கவலையும் வந்து வந்து போய் கண்டு இருக்கின்றது. நாங்கள் ஒன்றும் அதுல ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டதை உணர்ந்தா சரி. ஆமா, இப்ப நம்ம வந்து கவலைப்படுவோனை எப்படி டீல் பண்ணணும்ங்கிறதுதான் இப்ப கேள்வி. கவலைப்படுவதையும் டீல் பண்ண இல்லாது கவலையையும் டீல் பண்ண இல்லாது ரெண்டதை நாங்கள் உணர்ந்தா சரி. சரி ஐயா சொன்னது அகம் வந்து அதோட இஷ்டம், மனசோட இஷ்டம். புறம் வந்து எங்களோட இஷ்டம் மாதிரி வந்து புறம் வேலைகள் பண்ணலாமா? கவலை இருக்காத பண்ண. சரி, அதான் நீங்க புறத்துக்கு டைவர்ஷன் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அகம் தன்னாலே சரியாயிருன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? தன்னாலே சரி. அதோட புறத்துல அகத்துல விட்டுணும்னா வெளியா வந்து எங்களோட இஷ்டத்துக்கு அது பண்ணிக்கலாம். அதிருஷ்டம் மாதிரி, அதோட இஷ்டம் இதோட அதிருஷ்டம். சித்தேஸ்வரன் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப ஒரு தடவை அவர் மெசேஜ் போட்டாருமா? சாட்ல போட்டாங்க அவங்க. ஓகே ஓகே. ஆண்டனிஸ் ஐபோன் நீங்க பேசுங்க. ஹலோ, இளவரசு நீங்க பேசுங்க. மேடம் நான் அது வந்து பேசிட்டேன் மேடம். பிரச்சனை பத்தி நான் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து என்ன பேசுறேன் கடைசியா. ஆமா, நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம கன்க்ளூஷன் ஆன பிறகு பழுவடிப்போம். ஆமாங்க, என்ன எல்லாரையும் மீட் பண்ணிருங்க. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னு சொன்னா, பிரச்சனை அந்த ஒரு கவலையோ வருத்தமோ அல்லது பயமோ வந்து மறைஞ்சிருது. மறைஞ்ச பிறகுதான் நம்ம அதை ரெகனைஸ் பண்ணி அதை டீல் பண்றோம். அப்போ என்னன்னு சொன்னா, கவலையோட கவலைப்படுவோன்னு போயிடுறாங்கிறது ஒரு கான்செப்ட், அதுவும் கரெக்டு தான்.
பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா அந்த கவலைப்படுபவன் தான் தன்னை தனியா தக்க வச்சுக்கிட்டு கூட இப்படி அவன் அதை ரினியூவல் பண்ணி விட்டான். அப்ப ரினியூவல் பண்றதுக்கு தான் பிரச்சனை. உண்மையிலே கவலையோட கவலை ரினியூவல் பண்றதுதான் அங்க பிரச்சனையா இருக்கு. வருத்த பயத்தோட பயத்தை ரினியூவல் பண்றதுதான் பிரச்சனையா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த பயப்படுவோம் கவலைப்படுவோம்ங்கிற கூடிய ஒரு அம்சம்தான். அது வந்து சொன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா அது யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி இல்ல, நான் தான் எடுத்துக்கிடணும். நான் வேற கவலைப்படுவேன் வேற இல்ல, நான் வேற பயப்படுவேன் வேற இல்ல, நான் தான் வந்து என்ன பண்ணிடுறேன்னு சொன்னா நம்ம என்ன அறியாமலேயே நான் வந்து அங்க பிரச்சனைக்கு காரணமாயிடுறேன். இப்ப என்ன என்ன பண்ணணும், நான் எப்படி செயல்பட்டா அங்க பிரச்சனை சால்வ் ஆகும்ங்கிறதுதான் அடுத்த கேள்வி. நான் எப்படி செயல்படணும்ங்கிறதுதான் இப்போ என்ன, நான் எப்படி செயல்பட்டா பிரச்சனை சரியாயிரும்ங்கிறதுதான் அடுத்த கேள்வி. இப்ப இதுக்கு என்ன தீர்வு என்னன்னு சொல்லி சொன்னா, நான்ங்கிற அம்சத்துக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான். நீ எப்படி வேணாலும் செயல்பட்டு போப்பான்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துட்டான்னா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து அந்த சுதந்திரத்திலேயே அவன் டிசால்வ் ஆயிரும். அவனை வந்து அவனுக்கு ஒரு மேட்டரே இல்லாம போயிடும், பொறுப்பே இல்லாம போயிடும், எப்படி வேணாலும் செயல்பட்டுக்கலாம். ஏன்னா இப்படிதான் செயல்படணும்னு சொல்லி சொல்லி அவனை கம்ப்ரோல் பண்ணான்னு சொன்னா பழையபடி அந்த நான்கிற அம்சம் வந்து இன்னும் வந்து டெவலப் ஆயிட்டு தான் இருக்கும். நீ எப்படி வேணாலும் செயல்பட்டு போலான்னு சொல்லி விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னா பயப்படுவோன்னு எப்படி வேணாலும் செயல்பட்டுக்கலாம், வருத்தப்படுவோன்னு எப்படி வேணாலும் செயல்படலாம் போது அவனுடைய சுதந்திரமே அவனை வந்து டிசால்வ் ஆக்கிரும். அப்ப பிரச்சனையும் தன்னாலே சால்வ் ஆயிரும். சரி, நம்ம வேற யாராவது ஃபர்தரா கேள்வி எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். பார்த்திபன் நீங்க பேசலாம். ஐயா, இப்ப நீங்க சொன்ன பதில வச்சு நினைச்சாங்க இப்போ உங்க புரிதலுக்கு அப்புறம் இந்த சரண்டர்னா என்னன்னு கூட தெரியுது. இதுக்கு முன்னாடி சரண்டர் அப்படின்னு சொன்ன நமக்கு மேல ஒருத்தர் இருக்கு, அவன் பார்த்துப்பான், முழு சரணாகதி ஆயிட்ட, இப்ப எல்லாத்தையும் விட்டுறான். எது நடந்தாலே அது இறைவன்தே, எது நடந்தாலே அது நல்லது கெட்டது என்ன எடுத்தாலும் இறைவனே அப்படின்ற புரிதல் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ உங்களுக்கு அப்புறம் வந்து அந்த புரிதல் அந்த சரண்டருக்கும் இன்னும் முழு புரிதல் வந்து இருக்கு. சரி, பட் எனிவே நீங்க அந்த இந்த புரிதல்ல நீங்க அந்த சரண்டர்ன்ற ஒரு இது கூட வேண்டான்னு சொல்றீங்களா? இல்ல, சரண்டர்ன்னிட்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது ஒரு வேலையாயிரும். அது ஒரு சுமையாயிரும். அது அதனால கிட்டத்தட்ட இப்ப நம்ம வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதே சரணாகதி மாதிரி தான். அது எப்படி வேணாலும் செயல்பட்டு போகணும்னு சொன்னாலே நமக்கு அத கிட்டத்தட்ட நம்ம எந்த ஒரு ரோலையும் நம்ம எடுக்கல. எப்படி எல்லாமே ஓகேங்கிற மாதிரி கொடுக்குறோம். என்ன நடக்குங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஒரு பேரதிர்ச்சி வருது, ஒரு இறப்பு வருது, இல்ல பெரிய ஒரு விபத்து வருது, அந்த சமயத்துல வந்து அந்த கவலைகள் வருது. இது இது நம்ம கையில இல்ல, என்ன நடந்தாலையும் நடக்கட்டும். கவலைகளுக்கு சுதந்திரம் கொடுக்க சொல்லல. கவலைகள் வந்து தோண்டி மறைஞ்சிருது. இந்த கவலைப்படுபவனுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு எனக்கு இந்த கவலைப்படுவது நான் தான். எனக்கு நான் முழு சுதந்திரம் அது இல்லாம போயிடும். ஆமா, சரிங்களா? இல்லாம நினைக்க வேண்டாம். கவலைகள் படுபவனுக்கு சுதந்திரம் கொடுங்க. என்ன நடக்குதுங்கிறத நீங்களே பாருங்க. சதாசிவம் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. கவலைப்படுவனுக்கு யாரு சுதந்திரம் கொடுக்கிறது என்று கேட்டா என்ன சொல்லல? கவலைப்படுவோங்கிறது நீங்க தானே, நீங்களே உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்ஸ். சரி.
கோபாலகிருஷ்ணன் நீங்க பேசலாம். ஐயா இப்போ கவலைப்படுவனுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கறோங்க, அதே நேரத்துல நம்ம புரட்சியிலையும் ஈடுபட வேண்டியிருக்குன்னா அவனை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் இல்லைங்களா? முதல்ல நீங்க வந்து இந்த ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிற ஆஸ்பெக்ட மட்டும் எடுத்துக்கிடுங்க. புரட்சியில் இருக்கட்டும், புரட்சியில நீங்க ஈடுபடுறதுனால இதாக வந்து சீராகிறதுங்கிறது ஒரு கான்செப்ட், அது ஒரு கான்செப்ட். நீங்க இது என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பாருங்க. என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையுமே அப்படியே நான் முழுசாவே நான் ஏத்துக்கிறேன். பல நன்மைகள் நடக்கிறது முழுசா, என்ன முழுசா எனக்குள்ள நடக்கூடிய அத்தனையும் ஏத்துக்கிறது. இளவரசு நீங்க பேசலாம். அதான் ஐயா சொன்னதுதான், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை மேடம். அதான் கவலைப்படுபவன் வந்து கவலை வந்து முடிஞ்சு போயிடுது, கவலைப்படுபவன் தான் ரெனியூவல் ஆகுது, அதனால அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும் போது அது வந்து போயிடும். அதான் அது ஒண்ணும் ஓகேங்க மேடம். சரி, வேற எதுவும் கேள்வி இருக்கா? பிரேம் இன்னும் ஒத்த கையை தூக்கியிருக்காங்க ஐயா. அவரும் கையை இறக்கிட்டாரு. அவ்வளவுதான், வேற யாரும்? மகேஸ்வரன் நீங்க பேசலாம். ஐயா எனக்கு ஒரு கேள்வி. இது பாசிட்டிவ் எண்ணங்கள்ல மட்டும் இருக்கிறது ஒரு நல்லதுங்களா, நல்ல விஷயங்களா, இல்ல நெகட்டிவ் ரெண்டுமே எடுத்திருக்க டாபிக்லயே வந்தீங்கன்னு சொன்னா இந்த இதை ஃபில் பண்ணிரலாம். இத நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம், பாசிட்டிவ் திங்கிங். அதெல்லாம் சரிங்க, அப்போ வேற எந்த கேள்வி இல்லையா? தேங்க் யூ. கான்செப்டோட இந்த டாபிக் முடிச்சிரோம். நன்றிங்க, நன்றிங்க. வேற எந்த கேள்வி? தேங்க் யூ. மைதீன் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். குழந்தை தன்மையோட இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, குழந்தைகளுக்கு கவலையே இல்ல அப்படிங்கறாங்க. எப்படி எடுத்துக்கிறது? வேண்டாம். இப்ப நமக்கு வந்து கவலை கவலைப்படுவோம், பயம் பயப்படுவோம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல மட்டுமே திங்க் பண்ணுவோம். பண்ணி அதுல ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. தாட் அண்ட் திங்கிங் சொல்றாங்க இல்லையா, அதுல தாட்டா எடுத்துக்கிட்டோம்னா கவலை ஃபுல்லா திங்கிங்கா மாற்றாத வரைக்கும் கவலை புயிரும் அப்படிங்கிறாங்களா? கரெக்டுங்களா? இப்ப நம்ம வந்து கவலைப்படுபவன் கவலைன்னு சொல்லி டெவலப் பண்ணி வேற மாதிரி சப்ஜெக்ட கொண்டு போயிட்டோம். நீங்க வேற ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வராதுங்க, இந்த அலைன்மெண்ட்லயே போங்க. இல்ல இந்த அலைன்மெண்ட் வர முடியலன்னா நீங்க விட்டுருங்க, இது வேற அலைன்மெண்ட். எத்தனையோ அலைன்மெண்ட்ல நம்ம பாக்கலாம், இது நம்ம வேற ஒரு அலைன்மெண்ட்ல பாக்குறோம். அதனால இந்த அலைன்மெண்ட்ல மட்டும் தான் நீங்க திங்க் பண்ணணும். அது திங்க் பண்ணியா விட்டுறதுதான் அகத்து, அப்படியே கவலைப்படுறோம்னா ஃப்ரீயா விட்டுறணும். பார்த்திபன் நீங்க பேசலாம். ஐயா, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இது இன்றைய உரையாடல் ரொம்ப ரொம்ப மிகவும் பயனுள்ளதா இருந்தது. இதே போன்று நம்ம ஒவ்வொரு நாளும் இது இருந்தா, நான் அன்னைக்கு உங்களை ஐயாவை கேட்டேன், நீங்க அஷ்டவக்கரர் மாதிரி எங்களை வந்து நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு. எனக்கு நடந்துச்சு, இயற்கையாக நடந்தது. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ராக்டிவா எல்லாருமே வந்து உங்களோட கலந்து ஓட்டு போட்டு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அதனால இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. இதே மாதிரி எடுத்து போலாம் ஐயா, என்னுடைய வேண்டுதல் ஐயா. சரியா, சரி. மாரியப்பன் நீங்க பேசலாம். சித்தேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ. மாரியப்பன் பேசுங்க. ஐயா வணக்கம். இப்போ உங்ககிட்ட பேசும்போது கூட எனக்கு இல்ல ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்துல இருந்து நான் எப்படி எனக்கு சுதந்திரம் கொடுக்கறது எனக்கு தெரியல.
பயத்துக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு சுதந்திரம், பயப்பட பயப்படலனாலும் ஓகே, நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கேன்னு சொல்லி அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. இது எனக்கு கொஞ்சம் புரியலையா, எனக்கு அது எப்படிங்கறது உட்கார்ந்து திங்க் பண்ணுங்க. எனக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனா என்ன, என்னுடைய எமோஷனுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனா என்னங்கிறது ரெண்டையும் வேறுபடுத்தி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறத கற்றுக்கிடுங்க. சரிங்க, நன்றி ஐயா. ஆமா, வேற வேற யாராவது வராங்களா? முடிச்சிருவோமா? ஐயோ நீங்க, ஆமா நீங்க உஷா நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கவலைக்கு பவர் கொடுக்கறதே வந்து கவலை படுறவன் தான். அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய பேய் பிசாசு மாதிரி அதுக்கு ஒரு வெயிட்டே கொடுக்க கூடாது. அது வரும் தான். இப்ப பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கு, கரோனா இருக்கு, பக்கத்து வீடு வரைக்கும் வந்தாச்சு. வந்து அதெல்லாம் இதெல்லாம் நம்ம கையில எதுவுமே இல்லை. சிலதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்ப மேனேஜ் பண்ணிதான் ஆகணும். நமக்கு அதுக்குதான் இந்த மாதிரியான ஞானிகளோட கான்டாக்ட், புக்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு அந்த சமயத்துக்கு உதவும். பேய் பிசாசுன்னு சொல்லாதீங்க, நீங்க தான் அது. அனைவர் சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.